ஹலோ காய்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜிம் பிகினர் டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த டிப்ஸ் பார்த்தீங்கன்னா வீட்டிலே ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த வீடியோ நீங்கள் ஃபுல்லாக பார்க்குறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஜிம் டிப்ஸ் கற்றுக்கிட்ட மாதிரியும் இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது எந்த ஒரு தவறும் பண்ணாமல் நீங்கள் உங்கள் தவறுகளை நீங்களே திருத்திக்கலாம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிம்மில் நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது டைட் ஃபிட்டிங் கிளாத்ஸ் அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது இறுக்கமான சட்டையை வந்து அணிவதை தவிர்த்துக்கணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது அது கொஞ்சம் இடைஞ்சலாக இருக்கும், டைட்டாக கிளாத்ஸ் வந்து நம்ம போட்டிருக்கிறதுனால. அதனால் நார்மலான ஜிம் டிஷர்ட் அல்லது பனியன் போட்டுட்டு கூட நீங்கள் ஒர்க் அவுட்ஸ் பண்ணலாம். அதனால் அதிகமாக இறுக்கமான சட்டையை வந்து அணிகிறதை தவிர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜிம்முக்கு போன உடனே அல்லது ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தம்பிள்ஸ் எடுக்கக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வார்ம் அப் பண்ணாமல் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மசில் டேமேஜ், அப்புறம் பார்த்தீங்கன்னா சுளுக்கு தசைப்பிடிமானம் வரதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. அதனால் வார்ம் அப் எப்போதுமே 5 மினிட்ஸ் கம்பல்சரி நீங்கள் பண்ணி ஆகணும். கூட பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸும் ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பண்ணுறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பாடி மசில்ஸ் நல்லா நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணும்போது ஒத்துழைக்கும். அதனால் வார்ம் அப் கண்டிப்பாக அவசியமாக பண்ணிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹோம் ஒர்க் அவுட் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி, வாரத்தில் 7 நாளுமே ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. நீங்கள் ஜிம் போகிறவங்களாக இருந்தாலும் சரி, வாரத்தில் 7 நாளுமே போகக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம மசில்ஸுக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாவது ரெஸ்ட்டு தேவை. அந்த ரெஸ்ட்டில் தான் நம்ம மசில்ஸ் வந்து ரெக்கவரி ஆகி நம்ம மசில்ஸ் வந்து வளர ஆரம்பிக்கும். அதனால் வாரத்தில் 2 முறையாவது நீங்கள் எக்ஸசைஸ் பண்ணாமல் இருக்கணும். நெக்ஸ்ட்டு டிப்ஸ் பார்த்தீங்கன்னா கான்சன்ட்ரேஷன். அதாவது நீங்கள் எந்த மசில்ஸுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறீங்களோ அந்த மசில்ஸ் மேலே கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணணும். அப்படி ஒர்க் அவுட் பண்ணால் தான் உங்கள் மசில் க்ரோத்துன்றது நல்லாயிருக்கும். ஸோ அதனால் ஹெட்செட் போட்டுவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர்கிட்ட பேசிக்கிட்டு ஒர்க் அவுட் பண்ணுறதை தவிர்த்துருங்க. அது உங்கள் மசில் க்ரோத்துக்கு சரி வராது. அதனால் எந்த ஒர்க் அவுட் பண்ணாலும் அந்த மசில்ஸை கான்சன்ட்ரேஷன் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்டி ஸ்டொமக்கில் ஒர்க் அவுட் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எம்டி ஸ்டொமக்கில் ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜி தேவை. அந்த எனர்ஜி பார்த்தீங்கன்னா உங்கள் பாடியிலேருந்து எடுத்துக்கும். அதனால் உங்களுக்கு வெயிட் லாஸ் ஆகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் ஒரு 1/2 hour பிஃபோர் சாப்பிட்றதுனால உங்களுக்கு நல்ல எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு எனர்ஜியும் கிடைக்கும். அதனால் எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நிறைய ஃபுட்லாம், நல்ல ப்ரோட்டீன் ஃபுட்ஸ்லாம் சாப்பிடுங்க. ஃபைனல் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா ஜிம் போகிறவங்க அதிகளவு தண்ணீர் குடிக்கணும். உடற்பயிற்சி நம்ம செஞ்சதுக்கப்புறம் நிறைய வேர்வை இழந்திருப்போம். அந்த வேர்வையை ஈடுகட்டுறதுக்கு நம்ம நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணி குடிக்காமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பாடி டீஹைட்ரேஷன் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதனால் எக்ஸசைஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் நிறைய தண்ணி குடிங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தான் மெயின் டிப்ஸ். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும், உங்களுக்கு நினச்ச ரிசல்ட்ன்றது கண்டிப்பாக கிடைக்கும். பாய் பாய். வேறு ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோ எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க.